தேவலோகத்தில் உள்ளவர்கள் பேரானந்தத்தில் இருப்பார்கள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த இயக்கம் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயிரனாகி எண்ணில் பொல்குணம் எழில் வர விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் எண்ணில் பொல்குணம் எழில் வரங்கி. இந்த பூலோகத்தை மட்டும் இல்லை, வானுலகம் தேவலோகம் ஒன்று இருக்கு, அது அங்கே இருப்பவர்கள் பேரானந்தத்தில் இருப்பார்கள். தேவர்கள் தேவர்கள் இப்போ இங்கே கீழோகம் இருக்கு. இதே லோகத்தில் என்னையா தேவலோகம், அதனே தேவலோகம்னா இவர் கீழோகம் மேலோகம், அதனே மேலோகம் கீழோகம்னா வறுமை கொடிய பாவம் செய்து பல உயிர்களை கொன்று புட உடம்பை உன்று நரகத்தை கடப்பான், வறுமையும் பிணியும் சூழ்ந்து தடுமாறிட்டு இருப்பான். இதுக்கு கீழோகம். அவன் புண்ணியம் செய்து உடல் ஆரோக்கியமும் அழகான பெண் அழகான மனைவியும் பண்புள்ள பிள்ளைகளும் நல்ல ஆரோக்கியமான இடத்தில் சுகபோக வாழ்க்கை நடத்துவான். அது மேலான உலகம், இவை கீழான உலகம். நாளைக்கு போடு குடிசோருக்கு, நாளைக்கு உணவுக்கு எங்கே போவோம், உடை இல்லையே, உடை கிழிந்து விட்டதே, மாட்டுடை எங்கே போவன்றிருப்பான். இப்படி எங்குகிறவனை கீழ் ஓகிட்டுருப்பான். இவ்வளோதான் கீழான கீழே நரகலோ நோய் நோய்பட்டிருப்பான், 5 வருஷம் 6 வருஷம் கடந்துட்டுருப்பான். மேல் உலகம் சாந்தியமே ஒடிவான மக்கள், பண்புள்ள மக்கள், உடல் ஆரோக்கியம், வறுமையில்லாத வாழ்வு, தொட்டதெல்லாம் நல்லபடி தொடங்கும், அது புண்ணியவான்கள், அது ஒரு உலகம். இந்த ரெண்டு உலகத்தை தவிர ஒரு 100 உலகம் இருக்குது, அது மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள் ஞானிகள் நாடமாடுகள் ஞானிகள் இருக்கக்கூடிய உலகம். விண்ணும் மண்ணும் வானோர் உலகம், நான் பெற்ற இன்பும் பெருகி வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், உன் பற்றி நின்ற உணர்வூர் மந்திரம், தான் பற்ற தான் பற்றப்பட்ட தலைப்படுத்தினார். அந்த வானுல மேலானது நான் பெற்ற இன்பு பெருக வையகம் திருமந்திரத்தை சொல்வார், மணிக்கவத்தை எல்லாமே சொல்வார். நான் பிழைத்த இன்பத்தை உலக அலையணும்னா இதுக்கு என்னையா உபாயம்னா அது உடம்பு பற்றி வந்தது ஐயானார். நான் பெற்ற இன்பும் பெருக வெய்ய உலகெல்லாம் முன்னேற வேண்டும், உலகம் அடைய வேணும்னு சொன்னார். என்ன உபாயம், ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். ஊன்னா 2 சொல்லி போட்டிருப்பான், 3 சொல்லி போட்டால் உணவுன்னு அர்த்தம். ஊன் பற்றி நின்ற உடம்பு என்பது உடம்பை பற்றி நிற்கக்கூடிய ரகசியத்தை நான் அறிந்திருக்கிறேன். உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், இந்த உடம்பை பற்றிய ரகசியத்தை நான் புரிந்து கொண்டேன். நான் நீடித்திருப்பதற்கு காரணம், எல்லையில்லா பேரானந்தம் அடைவதற்கு காரணம், மரணமில்லா பெருவாழ் பெறுவதற்கு காரணம், உடம்பை பற்றி அறிந்து அதுக்குள்ளே இருக்கிற சக்தியை பக்தி விசுவாசத்தாலும் தய சிந்தையாலும் நான் புரிந்து கொண்டேன். அதை நீங்கள் புரிந்தார். இங்கே என்ன சொன்னார், விண்ணும் மண்ணும் வானோர் உலகம், வானோர் உலகத்துக்கு சொல்லிட்டு இருந்தேன். அந்த வானோர் உலகம் என்னன்னு கேட்டு அப்போ இந்த ஊனனை அவர் சொல்லும்போது, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடும், ஊன் பற்றி நின்ற உணர்வு மேலான அந்த மறை என்னன்னு கேட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.